viewers, welcome to esophageal Health Benefit Network YouTube channel. இன்னைக்கு வீடியோல குடைமிளகாய் சாப்பிடுறதுனால 12 ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். குடைமிளகாய் உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு காய்கறி. இந்த காய்கறியில சிவப்பு, பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு இப்படின்னு எல்லா நிறத்துலேயுமே இருக்கும். காரம் அதிகம் இல்லாத இந்த மிளகாயில் சத்துக்கள் அதிக அளவில் இருக்கு. நம்ம குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா குடைமிளகாய் ரொம்பவே நல்லது. இது வந்துட்டு 100 வருடங்களுக்கு முன்பே அமெரிக்காவில் உருவான ஒரு காய் வகை. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேப்சிகம்னு சொல்லக்கூடிய இந்த குடைமிளகாயில் இவ்வளோ ஆரோக்கிய நன்மைகளா அப்படின்னு ஷாக் ஆகிடுவீங்க. அது என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல் ஆரோக்கிய நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா எடை குறைப்பு. எடை அதிகமாக இருக்கா, அப்போது இந்த குடைமிளகாயை நீங்கள் உணவில் சேர்த்துக்கலாம். நார்ச்சத்து அதிகமாக உள்ளதுனால எடை அதிகரிக்கிறத தடுக்குது. இதை நீங்கள் டெய்லியும் உங்கள் உணவில் சாப்பிட்றதுனால சீக்கிரமாக உங்கள் உடல் எடையை குறைச்சி உடம்பை வந்துட்டு நல்லா அழகாகவும் ஸ்லிம்மாகவும் மாற்றுது. இரண்டாவது ஆரோக்கிய நன்மை புற்றுநோய். புற்றுநோய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆபத்தான ஒரு நோய் வகை. இதை நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேயே நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கான சிகிச்சையை நீங்கள் கொடுக்கலாம். குடைமிளகாயில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடெண்ட், அலர்ஜி எதிர்ப்பு தன்மை இருக்கிறதுனால புற்றுநோயை வரவிடாமல் தடுக்குது. தினசரி நீங்கள் உணவில் சேர்த்தா சிறுநீரக காயம், மார்பக புற்றுநோய் மாதிரி பிரச்சனைகளை தடுத்து உங்களை நல்லா ஆரோக்கியமாக வச்சுருக்கும். மூன்றாவது ஆரோக்கிய நன்மை உடல் வலி. குடைமிளகாயில் அலர்ஜி எதிர்ப்பு தன்மை இருக்கிறதுனால உடல் வலிக்கு ரொம்பவே ஏற்றுது. எலும்பு இணைப்புகள், மூட்டு வலி, வீக்கம் இதையெல்லாம் குறைச்சி வலியில இருந்து உங்களை ஒரு நல்ல ஒரு ரிலீஃபுக்கு கொண்டு வர்றதுக்கு உதவுது. இது ஒரு சிறந்த வலி நிவாரணியாகவும் பயன்படுது. நான்காவது ஆரோக்கிய நன்மை சருமம். தோல் தான் நம்மளுடைய உடல் வெளியில் தெரியக்கூடிய ரொம்பவே முக்கியமான ஒரு உறுப்பு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மாசுபாடு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம். ஸோ அதனால நம்மளுடைய தோல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதனால குடைமிளகாயில் பார்த்திங்கன்னா வைட்டமின் சியும் வைட்டமின் இ சத்தும் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்கிறதுனால தோலுக்கு தேவையான சத்துக்களை தந்து தோலை நல்லா ஆரோக்கியமாக வச்சுருக்கும். ஐந்தாவது ஆரோக்கிய நன்மை கூந்தல் வளர்ச்சிக்கு நல்லது. ஒருத்தருடைய அழகை சேர்க்கிறது நம்மளுடைய தலைமுடி தான். ஸோ தலைமுடி ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா குடைமிளகாய் வந்துட்டு ஏற்ற ஒரு காய்கறி. மண்டை ஓட்டோடைய இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. நம்மளுடைய மண்டை ஓடோடைய ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும் உதவுது. முடி வளர்ச்சிக்கு ஒரு சிறந்த காய்கறினா அது குடைமிளகாய் தான். நீங்கள் தினமும் உங்கள் உணவில் சேர்த்து வந்தீங்கன்னா உங்களுடைய முடி வளர்ச்சிக்கும் ரொம்பவே நல்லது. ஆறாவது ஆரோக்கிய நன்மை செரிமானம். அஜீரணம் அப்படிங்கிறது பொதுவான ஒரு பிரச்சனை தான். நம்ம சாப்பிட்ற உணவு செரிமானம் ஆகலைன்னா அஜீரண பிரச்சனை ஏற்படுது. நம்ம சாப்பிட்ற உணவு நல்லா செரிமானம் ஆகிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஸோ குடைமிளகாய் பார்த்தீங்கன்னா செரிமானத்திற்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் மலைச்சிக்கலையும் தடுக்குது. ஜீரணமாகிறதுக்கு குடைமிளகாய் ரொம்பவே நல்லது. ஏழாவது ஆரோக்கிய நன்மை இதயத்திற்கு நல்லது. அதிகப்படியான கொழுப்பு, உயர் இரத்த அழுத்தம் இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா மாரடைப்பு ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணங்கள். ஸோ இதய நாளங்களில் வந்துட்டு அடைப்பு ஏற்படும் பொழுது இரத்த ஓட்டத்தை சீராக இயங்க வைக்காமல் தடுக்குது. அதனால நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இதயத்தில் பிரச்சனைகள் ஏற்படுது. குடைமிளகாயில் பார்த்தீங்கன்னா குடைமிளகாயில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி நம்மளுடைய இதயத்தை நல்லா ஆரோக்கியமாக வச்சுருக்கும். மாரடைப்பு மாதிரி பிரச்சனைகளை வரவிடாமல் தடுக்குது. எட்டாவது ஆரோக்கிய நன்மை வயிறு மற்றும் குடல் புண். குடைமிளகாயில் ஆன்டி ஆக்சிடெண்ட், வைட்டமின் சி வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால குடல் புண் வராமல் பாதுகாக்குது. வயிற்றில் ரொம்பவே ஆரோக்கியமாக வச்சுருக்கும். ஒருவேளை வயிற்றில் ஏதாச்சும் வந்துட்டு பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுனால் அதை தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நீங்கள் குடைமிளகாய் தினமும் சாப்பிட்றதுனால வயிற்றில் எந்த பிரச்சனைகளையுமே வரவிடாமல் தடுக்குது.
9வது ஆரோக்கிய நன்மை கண்ணுக்கு நல்லது. குடைமிளகாயில வைட்டமின் ஏ சத்து அதிகமா இருக்கிறதுனால கண் பார்வைய ஆரோக்கியமா வச்சிருக்கும். அதே மாதிரி கண்ணில் ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்படாமலும் தடுக்குது. பீட்டா கரோட்டின், வைட்டமின் சி எல்லாம் அதிகமா இருக்கிறதுனால கண்ணை நல்லா பாதுகாப்பா வச்சிருக்கும். 10வது ஆரோக்கிய நன்மை கர்ப்ப காலங்கள்ல நல்லது. சிவப்பு குடைமிளகாயில அதிக அளவுல பீட்டா கரோட்டின், வைட்டமின் ஏ சத்து இருக்கு. கருவில உள்ள குழந்தையுடைய தோல், கண்கள், எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே தேவையான ஒரு நியூட்ரிஷன்ஸ். ஸோ பச்சை குடைமிளகாயை விட சிவப்பு குடைமிளகாயில 3 மடங்கு வைட்டமின் சி சத்து அதிக அளவில் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிரசவ காலத்தில் கருவில் உள்ள குழந்தைகளுக்கு ரொம்பவே வந்துட்டு நல்லது. கருவில் உள்ள குழந்தைகளுடைய உறுப்பு வளர்ச்சிக்கு குடைமிளகாய் ரொம்பவே உதவியாக இருக்கும். 11வது ஆரோக்கிய நன்மை, ஆரோக்கியமான மாதவிடாய். மாதவிடாய் காலத்தில் குடைமிளகாய் ரொம்பவே நல்லது. அதே மாதிரி மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வலிக்கு ஒரு சிறந்த மருந்தாகவும் இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உளுந்து களி, உளுந்து வடை, இட்லி இப்படியெல்லாம் நம்ம சாப்பிடுவோம். பெண்கள் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலத்தில் ரொம்பவே கஷ்டப்படுவோம் இல்லையா. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா குடைமிளகாய் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. குடைமிளகாய் சாப்பிட்றதும் நீங்கள் ஒரு உளுந்து சாப்பிட்றதும் ஒன்று தான். 12வது ஆரோக்கிய நன்மை, மஞ்சள் காமாலை. மஞ்சள் காமாலையை குணப்படுத்த முடியும். மஞ்சள் காய்ச்சல் தொடர்பான வலியால் பாதிக்கப்பட்டிருந்தால் குடைமிளகாய் ஒரு சக்தி வாய்ந்த வலி நிவாரணி. ஸோ நீங்கள் குடைமிளகாய் சாப்பிட்றதுனால மஞ்சள் காமாலையும் பிரச்சனைகளை வரவிடாமல் தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உடல் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரித்து மஞ்சள் காய்ச்சலை எதிர்த்து போராடும். ஓகே வியூவர்ஸ், நான் சொன்ன இந்த 12 ஆரோக்கிய நன்மைகளும் பார்த்திங்கன்னா குடைமிளகாயில் இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லியும் உங்களுடைய உணவுகளில் குடைமிளகாய் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.